டேங்க் செட்டப் நீங்க பண்ணீங்களா? ஆ ஆமாம் ப்ரோ, நானே பண்ணேன். லேண்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுனால பாட்டில் வச்சுருக்கீங்க? ஆ ஆமாம் ப்ரோ, இது வந்து மெரெயின் டேங்குக்காக ஃபஸ்ட்டு பண்ணுது. இப்போ வந்து இங்கே மெரெயின் அந்தளவுக்கு மூவிங் இல்லை, அதனால் நாங்கள் நார்மலாகவே மாற்றிட்டோம். கோல்டன் ஆ பேர் நார்மல் செரி ஷிம்புனா 100 இருக்குது ப்ரோ, 30 ருபீஸ்லேயே இருக்குது. வெயில் டைல் பீட்டா இது ஹாஃப் மேலே 30 இருக்கா? ஆ ஆமாம் ப்ரோ, அதை நம்ம பார்த்தி அவனை இதை பார்த்து 20 இருக்குது. 20 இருக்கா? அது எங்கே? அது வந்து எல்லாத்துக்கூடையும் கலந்து தான் விட்டுருவோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தாலை பக்கத்தில் ஒரு அக்வேரியம் ஷாப் வந்திருக்கோம். இங்கே பெட்ஸுமே இருக்குது, ஜிஜே பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். இப்போ இங்கே இவர் டெட்ராக்கு தான் ஸ்பெஷல். இது வரைக்கும் நம்ம கப்பிக்கு ஸ்பெஷல் பார்த்துருக்கோம், பீட்டாக்கு பார்த்துருக்கோம், ஃப்ளவரானுக்கு பார்த்துருக்கோம். அப்புறம் டெட்ராக்கு ஸ்பெஷல் இதுதான் எனக்கு புதுசு, உங்களுக்கு புதுசான தெரியல. இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது, செட்டப்பில் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து வீடியோ பார்க்குறோம். இப்போ முதல் வந்து டிஸ்பிளே டேங்க்ஸ் தான் இருக்கும். சொல்லுங்கள், மேலே இருக்கிற டேங்க்ஸ். இந்த டேங்க் ஃபுல்லாகவே விடோ டெட்ரா மட்டும் போட்டிருக்கேன். டெட்ராக்கே ஏன் ப்ரோ இவ்வளோ பெரிய டேங்க்கு? அதுதான் இப்போ கொஞ்சம் நல்லா மார்க்கெட் மூவிங்காக இருக்குது, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸு, முன்னாடி இது சிங்கிளாக ஒரு கலரில் மட்டும்தான் இருந்தது, இப்போ நிறைய இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மல்டி கலர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய டேங்க் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆ அப்படி இல்லை, இல்லை மெயினாக பண்ணுறதுனால டிஸ்பிளே டேங்க் போட்டிருக்கீங்களா? ஆ ஆமாம், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால வெளியிலேருந்து வரவங்களுக்கும் அது பார்க்கறது நல்லாயிருக்கும் வெளியில். அது என்ன டெட்ரா ப்ரோ? விடோ விடோ டெட்ரா. இதில் என்னென்ன கலர் இருக்குது? பிங்க்கு, பர்பிள், ரெட்டு, அப்புறம் க்ரீனு, எல்லோ அண்டு ப்ளூ வரும். ப்ளூ கொஞ்சம் ரேராக தான் வருது இப்போ, இது முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ரேராக கிடைக்கிறதுல. ப்ளூ கலருமே இருக்கு போல இருக்கு. ஆமாம், இது ஏஞ்சல் இருக்கு, வேற எதுனா? ஆ ஏஞ்சல், அப்புறம் டாலர் ஃபிஷ் ஒரு பேர் இருக்கும். டாலர் அது? ஆமாம். ஓகே, கோய் சார். ஆமாம், கோய் அண்ட் ஷார்க் இருக்கு. நீங்க ரைஸ் பண்ணதா இல்ல இந்த சைஸ்லயே வாங்குனதா? ஆ இல்ல, இந்த சைஸ்லயே வாங்குனது தான் ப்ரோ. மிட்டி கோய், மிட்டி கோய் ஷார்க், அல்பினோ ஷார்க், நார்மல் நார்மல் ஷார்க். அவ்வளவு பெரிய பிளாக் ஓவர் இருக்கா இந்த தொட்டிக்கு? அந்த பிளாக் ஓவர் சின்னதா தான் தெரியும். அதோட பெருசு வச்சிருந்தோம் ப்ரோ, சேல் ஆயிடுச்சு. அப்படி அவ்வளவு பெரிய பிளாக் வாங்கி என்ன செய்வாங்க? தெரியல ப்ரோ, அரவணா வச்சிருக்கேன் நாங்க, அதுக்காக. கீழே அது என்ன செட்டப் ப்ரோ? சம்ப், அது ரெண்டு டேங்க்கும் சேர்த்து சம்ப், ஒரே டேங்க் சம்பில் போட்டோம். சம்ப் ஃபில்டர் ரெண்டு டேங்க்கு ஒரே சம்பா? ஆமாம். அது எப்படின்னு சொல்லுங்க ப்ராசஸ். கீழேருந்து உள்ளே ஒரு பெரிய மோட்டர் இருக்குது, அது வந்து மேலே பம்ப் பண்ணும். மேலேருந்து தண்ணி கீழே வருது. ஓகே. ஆமாம், கீழேருந்து ஒரு பெரிய மோட்டர் இருக்குது, அது மேலே பம்ப் ஆகி மேலே ஃபஸ்ட்டு தொட்டிக்கு போயிட்டு. இல்லை ப்ரோ, இப்போ கீழே வர தண்ணி எங்கே எப்படி மேலே போகுது? இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கு, இங்கே பின்னாடி இருக்கா? ஆமாம், இங்கே உள்ள கா ஸ்பாஞ்சில் ஃபில்டர் ஆகிட்டு நெக்ஸ்ட் லேயர் போயிட்டு அங்கே வந்து இந்த ஸ்பாஞ்சை தாண்டி தான் கீழ் வழி. ஆமாம், இந்த வந்து ஸ்பாஞ்சில் எல்லா ஆளுக்கும் உங்களுக்கு இது கலெக்ட் ஆகிடும். தண்ணி அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் மோட்ரு இழுத்து மேலே வரும். ஆமாம், இந்த ஒரே சம் செட்டப் ரெண்டு. இந்த மாதிரி சம் பண்ணணும், வீட்டில் செட்டப் பண்ணி தருவீங்களான்னு கேட்டீங்க. ஆ பண்ணலாம் ப்ரோ, வீட்டுக்கே பண்ணி தரலாம். என்ன மாதிரி டேங்க்ஸ்க்கு? ஆ சம்பு ரொம்ப சின்ன டேங்க்கு பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு தான், கொஞ்சம் 3 ஃபீட் 4 ஃபீட்னா ஓரளவுக்கு உங்களுக்கும் கிளீனிங் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரே செட்டப் வந்து ஒரே மோட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு டேங்க் போட்டிருக்கீங்க. ஆ அதனால கம்மியாக இருக்கா? அப்படிலாம் இல்லை, ஃபோர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. என்னோட கொஞ்சம் சின்னது, என்னோட பெருசா இருக்குன்னு சொல்றீங்களா? இதில் கோயில் தான் போட்டிருக்கீங்க? ஆமாம், கோயில் அடிச்சு கோயில் தான் பண்ணுறீங்க உங்களுக்கு, அதான் இந்த லார்ஜ் வெரைட்டிஸ். ஆமாம் ப்ரோ, கோயில் தான் பண்ணால் இருக்கிறதே சின்னது பண்ணுறீங்க இல்லை கோயிலா? ஆமாம் ப்ரோ, எல்லாமே இது இங்கே இருக்கிறது எல்லாமே சேர்க்கலாம். ஆ எல்லாமே சேல் தான். டேங்க்லாம் ரெடி பண்ணுறீங்க? ஆ எல்லா சைஸ் டேங்க்கும் பண்ணுறோம். எல்லா சைஸ் டேங்க்? ஆ பெரிய சைஸு 6 ஃபீட் 8 ஃபீட் பண்ணாலும் சொன்னாலும் பண்ணலாம். எல்லா சைஸ் சரி ப்ரோ, அப்படியே போய் உள்ள ரவுண்ட் அடிச்சு வர்ற மாதிரி இருக்குது, ஒரு ரவுண்ட் அடிப்போமா? ஆ ஓகே. பெரிய சைஸ் பேரன்ஸ் இந்த டெட்ராலாம் என்ன ரேட்ல நடக்குது? 30 ருபீஸ் ரெண்டு ஸ்டார்டிங் ப்ரோ, 30 ஆரம்பிது. அதிகபட்சம் என்ன ரேட்டு போகுது? 120 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. 120 தான் மேக்ஸிமம். மேக்ஸிமம் பேர் சொல்றீங்களா? சிங்கிள் பேர் பேர் ரேட்டு தான் தான்?
இது என்ன ரெயின்போ ஷார்க் ப்ரோ, அல்பினோ அண்ட் பிளாக். ஒன்னு பெருசா வளர்றது இருக்கு இல்ல சின்னதா இருக்கு? இது என்ன டெனிசன் பால்? டெனிசன் பால் இந்த டேங்க் செட்டப் நீங்க பண்ணீங்களா? ஆ ஆமா ப்ரோ, நானே பண்ணேன். பிளான்ஸ்லாம் சேல் பண்றதனால பாட்ல வச்சிருக்கீங்க? ஆ ஆமா ப்ரோ. இந்த மாதிரி செட்டப் பண்ணி தரணும்னு பண்ணீங்களா? ஆ பண்ணி தரலாம் ப்ரோ, வித் CO2 ஓட பண்றோம். ஓகே, ஃபுல் செட்டப் கம்ப்ளீட். ஃபுல் செட்டப். இது வந்து மெரெயின் டேங்குக்காக ஃபர்ஸ்ட் பண்ணது, இப்போ வந்து இங்க மெரெயின் அந்த அளவுக்கு மூவிங் இல்ல, அதனால நாங்க நார்மலாவே மாத்திட்டோம். சொன்னேன் ப்ரோ, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, எல்லாரும் லைக் பண்றாங்க, அது கொஞ்சம் அட்ராக்ஷனும் இருக்கு கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன ரேட்ல ₹30 ஸ்டார்டிங். ₹150 அது கோல்டன். ஆ பேர் நார்மல் செரி ஷிம்ப்னா 100ல இருக்கு ப்ரோ. எனக்கு எல்லோ தான் ப்ரோ. கோல்டன் எல்லோ ஸ்டிம். ஆ பண்றோம் ப்ரோ. இது என்ன ஸ்னேல் ப்ரோ? இது ராம்சான் ஸ்னேல். அப்புறம் நெரைட் ஸ்னேல் இருக்கு, அப்புறம் இது அசாசின் ஸ்னேல் இருக்கு ப்ரோ. எண்ட்லர் கப்பி. எண்ட்லர் கப்பியா? ஓகே, இது ரேர் ஆச்சே. ஆமாம் ப்ரோ. மேல்ஸ் மட்டும் தான் இருக்கு? ஆ மேல் மட்டும் தான், மேல் மட்டும் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃபீமேல் சுத்தமாக கலர்லெஸ் இருக்கும். இருந்தாலும் ப்ரீட் பண்ணணும் சொல்ல நினைக்காங்களே. நியான் டெட்ரா கார்டினல். ஐயோ, நான் தெரிஞ்ச மாதிரி வீரமாக சொல்லிட்டேன். கார்டினல் டா, நியான் டெட்ரா இப்போ கிடைக்கல மார்க்கெட்டில். நியானு கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். ஆமாம், எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியது. நியான் ரெயின்போ ஃபிஷ். நியான் ரெயின்போவா? மவுண்டைன் மினோ. ஓகே, சில்வர் டிப் டெட்ரா. இது என்ன ஸ்னேக் ப்ரோ? நரேட் ஜீப்ரா ஸ்னேக்னுவாங்க. நரேட்டா? சூப்பர் சமா இருக்கு. ஆ சியாமி சால்கேட்டர் ப்ரோ அது. சியாமி சால்கேட்டரா? ஆ ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது வந்து கோல்டன் ஆல்கேட்டர். ஆ அப்புறம் ஸ்டோன் கேட் ஃபிஷ் இருக்கு பக்கத்தில். ஸ்டோன் கேட் ஃபிஷ் இது. அப்புறம் இது கப்பீஸு, டம்போயர் கப்பி. அப்புறம் அது வந்து பிளாட்டினம் ஒயிட் கப்பி. பிளாட்டினம் ஒயிட்டா? ஆ ஆமாம் ப்ரோ. இது என்ன? ஸ்வாட் டைல் மாலி ப்ரோ. ஒட்டுறதா இது ஜீப்ரா டெனிஸ்.
என்ன வித் பிரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்றோம் கொஞ்சம் நல்ல ஸ்டிக்கர்ல. ஓகே, அதுதான் இந்த கேப். ஆ ஆமா, இது மேங்கோ பிளாட்டி ரமினோ ஸ்டெட்ரா. எப்படி இது வந்து ஆக்கிஸ்டிக் டெட்ரா ப்ரோ. அப்புறம் இது வந்து பிளாக் பிளாட்டி. பிளாக் பிளாட்டியா? ஆமாம், இது கொஞ்சம் மார்க்கெட்டில் ரேராக தான் வரும். இது வந்து சில்வர் டாலர். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே டேங்கில் பார்த்தீங்களா அந்த பீஸு? ஆமாம். இப்போதான் ப்ரோ டூ டேஸ் ஒன் டே தான் ஆச்சு செட் பண்ணி. இருக்கு பண்ணையில் எடுத்தோம் எல்லாம் ஒன்னா இருந்தது. அது அதுலயே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் சண்டை விடுறதுக்கு வெயில் டெய்ல் தான் வாங்குவேன். ஆஃப் மூன் தான் வால் பெருசாக இருக்கும், ஃப்ளிப்கார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும்ட்டு சின்னதுல தான் வாங்கி சண்டை விடுவேன். இப்போ எல்லாரும் ஃப்ளிப்கார்ட் தான் மெயின் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டே வாங்குறது காசு வந்து. ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ, ஆனால் இது வரைக்கும் நான் ரீசெண்டாக போன எந்த கடையிலையும் 30 ரூபாய்க்கு போயிட்டு இருப்பாங்க. மேலில் 20க்கும் இருக்கு. 20க்கும் இருக்கா? அது எங்கே? அது வந்து எல்லாத்துக்கும் கலந்து தான் விட்டுருவோம். நிறைய குட்டி பசங்க வந்து கம்மியான ரேட் தான் வளர்த்துருக்கீங்களா? அதனால 20-30 அந்த மாதிரி. எனக்குலாம் சின்னதுலேருந்து வளர்க்க பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்மால் சைஸில் மேல் இருக்குது. வளர்கிறப்ப வயசு அதிகமாக வரப்போ இன்னும் டைலு அது க்ரோத்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நல்லா இருக்கு. இது எத்தனை இன்ச் அரோனா இருக்கும்? 7-8 இன்ச் ப்ரோ. அரோனா இது என்ன ஆஸ்கர் ப்ரோ? டைகர் ஆஸ்கர். டைகர் ஆஸ்கர் இது எத்தனை இன்ச் இருக்கும்? இது வந்து 5 இன்ச்சஸ் இருக்கும். 4-5 இருக்கும்ல? ஆமாம். இது ப்ரோ இது ஆமாம் அல்பினோ. சின்ன சைஸு பெரிய சைஸ் இருக்கு. இது மூணாவது தடவை சொல்கிறேன். ஒன்று ராட்சச மீன் வச்சுருக்கீங்க, ஒன்று பொலிஸ் வச்சுருக்கீங்க. இது பிளான்ஸ் சேல்ஸ் ப்ரோ? ஆ ஆமாம் ப்ரோ. ஓகே, ஸோ ஷாப்பில் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே பார்த்துருக்கோம். திடீர்னு மேலே கட்டுறாரு, திடீர்னு கீழே கட்டுறாரு. ஸோ அங்கங்கே அப்படியே வந்து கவர் பண்ணியிருக்கோம். எதனா விட்டுட்டோமானும் தெரியலை. கோல்டுஸ்லாம் வந்துருக்கு, கோல்டு கவர் பண்ணல நினைக்கிறேன். ஸோ கோல்டு இருக்குது. சிம்பிளையுமே வந்து 5 கலரில் இருக்குது, 2 கலர் தான் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய இருக்குது. உள்ளே போய்ட்டு அப்படி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிற கடைலாம் எனக்கு பிடிக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் வந்துடலாம்.
ஸோ நல்லா இருந்துச்சு. பீட்டாஸுமே வந்து 20 ரூபாவில் வந்து மேல் பீட்டாஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம எங்கேயுமே பார்க்கறது கிடையாது, கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரோ எல்லாத்தையுமே காமிச்சிருந்தார். அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷனுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பல்க் ஆர்டர்ஸ் எடுத்தாங்க கொரியர் போடுவீங்களா? ரீட்டெயிலுக்கு பண்ணுவீங்களா? கொரியர் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ கொரியரும் பண்ணுறாரு. ஸோ வேணும் அப்படின்றவங்க இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ.